ஒரு அப்பா ஒரு நல் பா அம்மா தரமான சம்பவம் இந்த ஃபோட்டோன்னு சொல்லி பார்த்தேன். அதனால இந்த இன்னும் ஒரு கொஞ்ச தூரம் இருக்கு, அப்படி மேலே போய் கொண்டே இருக்கு. வந்து ஃபுல்லாகவே அட்வென்ச்சர் பிளேஸாக தான் இருக்கு. ஹாய் கைஸ், இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் கபர்னல் நிற்கிறோம். இன்றைக்கு மாதுளை வருடத்துக்கு தான் போகிறோம். என்னென்னு சொல்லி நான் அங்கே போயிட்டு சொல்கிறேன். இப்படியே ரைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நானும் ஜனம் தான் வந்துடுறாங்க. ஓகே ஓகே, போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தமிழில் கோல்டன் டெம்பிள் ரோட்டெல்லாம் போய் கொண்டிருக்கோம். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னு சொன்னால் நாவலில் எங்களுக்கு சாப்பாடுகள்லாம் இருக்கேன். ஓகே, அப்படி சாப்பிட்டு கூட போய் கேன் சாப்பாடு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அப்படியே பொருள் ரொட்டியும் சம்பல் இருக்கு, அவங்கள கட்ட சம்பல் இருக்குது. ரோட்டிஸ் தான் சாப்பிடுவோம். ஓகே, இப்போ நாங்கள் சாப்பிட்டு வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கோம். இந்த வியூவை பாருங்கள் அப்படி இருக்குது சொல்லி. இதே மாதிரி குருநாள் ரோட்லேயும் ஒரு வியூ ஒன்றிருக்கு. அதில் நிறைய கடைகள் எல்லாம் இருக்கும், செம லொக்கேஷனாக இருக்கும். அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்து சின்ன சின்ன கடைகள் இருக்குது. இந்த ரோட்டும் பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு ரோட் தான். ஓகே, இப்போ நாங்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் மினி வேர்ல்டு இடத்துக்கு வந்துட்டோம். இதில் அப்படி நீங்கள் நேராக போயிட்டு இந்த பில்டிங் இருக்கும், இந்த பில்டிங் பக்கத்தில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹூல் அங்கலன்னு சிங்கள தாளி இருப்பாங்க. இந்த இதால் தான் நீங்கள் அப்படி போகணும். இதால் போயிட்டு போனீங்கன்னு சொன்னால் இந்த வலது பக்கம் இருக்க இந்த பில்டிங்கில் வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் இந்த இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நாங்கள் வந்து உலங்கல மினி வேல்டுன்ற இடத்துக்கு வந்துட்டோம். இதில் வந்து டிக்கெட் வந்து ஒராளுக்கு 100 ரூபா. இது ப்ரைவேட் ஏரியா தான், இது எஸ்டேட்டில். அதில் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் பைக்லேயே போகக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பாப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அப்படியே இப்போ அதுக்கு உள்ளே வந்துட்டோம். அதில் ஃபோன் கொஞ்சம் மக்கராயினால வீவல் எடுக்க முடியல. பாருங்க, இந்த மலையாக தான் இருக்குமே நினைக்கிறேன். இனி வேறு ரெண்டு இதாக அதுக்கு பக்கத்தில் என்னென்னு தெரியல. ஓகே, போய் பாப்போம். ரோட் சரியாக மோசமாக தான் இருக்கு. நிறைய நாள் எப்படி ஒரு நல்ல ஒரு பிளேஸ் ஆக போனால் கட்டாயம் இப்படியான ரோட்டெல்லாம் ஓடியே ஆகணும். ஓகே, பைக் செயின் வேறு லூஸ் ஆகிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தது. அப்படி இருந்து செயின் அடிக்குது. ஓகே, அப்படி இந்த வீலத்தையும் பார்த்துட்டு வாங்க, அது கிட்ட போயிட்டு. ஓகே, இதில் பாருங்க தண்ணி ஓடி வருது. அப்பா, தண்ணி இப்போ குறைவாக இருக்கு. அப்படி இந்த வீலத்தையும் அப்படி வரும். அப்பா வேறு லெவல் பா. நிறைய நாளே இப்போ இப்படி ஒரு ரைட். ஓகே, ரேடியேட்டர் வேலை செய்யலிக்கிட்டு ஃபோனில் மோட்டோ ஒர்க் பண்ணுறதால இந்த பிரச்சனை. கோபுரம்டா ஒரு பிரச்சனை இல்லை, ஃபோனில் வந்து டிவியும் ஒரு பிரச்சனையாக இருக்கும். இந்த ரோட்டில் ஓடிட்டு பைக்கு கொண்டு வைக்க தான் இருக்கு போல. இதே மாதிரி ஒரு பிளேஸ் தான் வந்து கண்டிக்கு மாத்தலைக்கு உடையில விட கொண்டு கொண்டக்கலான்னு சொல்லி. கண்டியில் தான், கண்டியில் தான் விட கொண்டு போகணும் கொண்டக்கலான்னு சொல்லி. அந்த அதுக்கு போகிறதில் வந்து டாப் டிவிஷனோட விட ஒன்றிருக்கு. அந்த ரோட்டும் இப்படி தான் இருக்கும், செம ஹைட்டாக இருக்கும். அதோட பைக்கில் போகிறேன்னு சொன்னால் டப்டி சார், அதுக்கு போய் தான் பைக்கில் ஃபோக் எல்லாம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இப்போ இந்த ரோட்டுக்கு என்ன நடக்கும் சரியில்லை. அதான் போகணும். ஓகே, இறங்க அப்படி இறங்க அப்படி. ஓகே ரைட். ஓகே, வேறுங்க ஜனா, ரேடியேட்டர் வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ண நிற்கிறது இல்லை. ரேடியேட்டர் ஓகே. ஓகே, இப்போ நாங்கள் இதால் போய் இதில் ரோட்டை வந்து போகிறோம். அதில் வந்து வேறு பக்கம் திரும்பி மேலே ஏற்றத்துக்கு ஏற்ற ரோட்டால் வரைக்கும் போகிறான்னு சொன்னாங்க. வலது பக்கம் போனால் வந்து வேற ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு, அவன் தண்ணி ஓடுறதாம்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே, இப்போ நாங்கள் அப்படி செம்ம இந்த ரோட்டில் அப்படி சொல்கிறது பைக்கு நம்ம நினைக்கிற அளவு ஏற்றுக்கு ஓடலாம். பைக்கு டாப் டிவிஷனுக்கு போனால் அதே மெமரிஸ் தான் அப்படி வருது. ரேடியேட்டர் கீழே ஸ்டார்ட் ஆகிற ரேடியேட்டர் இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கு. அது வீடியோ கவலை ஹைட்டாக தெரியுதான்னு தெரியல, ஆனால்
செம ஹைட். கிளட்சை பிடிச்சி தான் பைக் போட முடியுது. ஃபஸ்ட் கியரே வந்து நொப்பாகிற மாதிரி தான் போய்கிட்டுருக்கு. ஓகே, இதே கிட்ட தான் ரோட் வந்துட்டேன். சரி பார்ப்போம். இந்த வாரம் இதுடா வச்சா. ஓகே, இது ஸ்லிப் பண்ணிட்டு விழல. ஓகே, கழுவும் காலை சேர் ஆயிட்டு. கடவுளே, இன்றைய அந்த ரைடு தரமான சம்பவம். ஓகே, இப்போ நாங்கள் வழி மாட்டேன். அதில் வரும்போது கீழே மேல் ரோட்டை வரணும்னு சொன்னால் இப்போ நாங்கள் அதுக்கு முன்னுக்கு மேல் ரோட்டு போயிடும். அந்த ரோட்டில் இந்த ரோட்டை தான் போகணும். இதில் போய் இதில் வர இடது பக்கம் மேலாடி போவோம். வலது பக்கம்னா இது ஒரு போட்டை போட்டு சில பேருன்னு சொன்னால் எதுவும் தெரியல. நான் வரைக்கல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ முதல்ல இந்த இடத்துக்கு போயிட்டு இதில் வியூ எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, இப்போ இதில் ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய்கொண்டிருக்கோம். இதில் நான் வரும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேம்பிங் அடிச்சுட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, போ ஜனா முன்னு நடந்து போய்கொண்டிருக்கார். பைக் போகாண்டாண்டு ஒன்று போகிறேன் வாங்க ஜனா. ஓகே, அப்படி இந்த வியூ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வாங்க. உண்மையும் நல்ல இதுவாக இருக்குது. இன்னும் ரோட் தான் கொஞ்சம் எப்போவுமே வந்து இப்படி அந்த ரோட் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு தான் கொண்டு போவோம். ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு கடினமான ரோட்டான போய் தான் போவோம். ஓகே, வா இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. கடை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இந்தியாவில் பைக்கில் போகலாம், இடம் வந்துட்டு வந்தால் தெரியுது. இப்படி பாருங்க, இந்தியாவில் மூங்கிலதில் ஒரு சின்ன ஒரு இது மாதிரி கட்டியிருக்கேன். இந்த மலையை வரும் இதுதான் அந்த பாயிண்ட். இதில் இருந்தால் அப்படி ஏறணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, பாப்பா ஊலாங்களை மேகலாண்டை கிட்டே வந்துட்டு மேலேருந்து ஒரு 50 மீட்டராக இருக்கும். உங்களை பார்க்கவே தெரியும். இந்தியாவில் ரோட்டை உள்ள ஓகேயாக இருக்குது. அதில் சரியான குத்தனாதோடு வந்து இந்த கல்லுகள் தான் பதிச்சிருக்காங்க ரோட்டு போய் லைன்ஸ் நம்ம அரிச்சிட்டு போகாமல் தண்ணிக்கு அரிச்சு. ஓகே, அதுக்கிட்ட வந்துட்டு இதில் பாருங்க, கல் தான் சும்மா அப்படின்னு அடிக்கிருக்காங்க. ஓகே, கொஞ்சம் நாளில் ஓகே அந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அப்படியே முறுக்கி பைக்கை நேராக விட்டோம்னு சொன்னால் அப்படி அந்த இடத்துக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, பைக்கு ஒரு சைட் கீழே விடுவோம், இதில் விட்டுட்டு. ஓகே, ஒரு மாதிரி அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அப்படியே பாருங்க அந்த வியூ எல்லாத்தையும். இந்த இதுதான் அந்த வியூ பாயிண்ட். இப்போ நாங்கள் இதுக்கிட்ட நிற்கிறோம் அப்படியே. ஓகே, இப்போ அந்த வியூ எல்லாத்தையும் பார்க்க முடியும் சொல்லி. இங்கே வெயில் இருக்கிறதுனால வந்து லைட்னிங் இஷ்யூ ஒன்று இருக்குது. ஓகே, இதை பாருங்க, இந்த துண்டு இதில் தான் இருந்த ஒரு ஃபோட்டோன்னு சொல்லி பார்த்தேன். அதனால இந்த லொக்கேஷன் எது சிங்களாக்கள் சிங்கள பொடியில் தான் போட்டிருந்தாங்க. எப்படி சொல்லி பாருங்க, ஒன்றுமே உண்மைக்குமே செம்மையாக இருக்குது. இப்போ அடுத்த அந்த அதில் இருக்க மலை தான் ஏறப்படும். அதில் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் பார்ப்போம். Thank you.
ஓகே இப்போ நாங்கள் இதில் இந்த மலையோட வியூக்கு தகவல் போகிறோம். அது போயிருக்காங்க அப்படி இருக்கின்ற அட்வென்ச்சர் ப்ளேஸாக தான் இருக்குது. ஓகே பார்ப்போம். ஏறி போயிட்டுருக்கேன். செம்ம ஹைட்டாக இருக்குது. குதிரை தான் ஏறிக்கொண்டிருக்கோம் அப்படியே. இதில் இருந்தால் இன்னும் நல்ல ஒரு வியூ எல்லாம் தெரியும். ஆனால் செம்ம ஹைட்டாக இருக்குது. ஓகே பை பாய். இப்போ இன்னும் ஒரு கொஞ்ச தூரம் தான் இருக்குது. அப்படி மேலே போய்கொண்டே இருக்குது. வந்து ஃபுல்லாகவே அட்வென்ச்சர் ப்ளேஸாக தான் இருக்குது. வர்றதுலாம் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சம் சேஃபாக வந்தீங்கன்னு சரி அட்டையெல்லாம் இருக்குது. அதுதான் மெயின் ப்ராப்ளம். அப்படியே பாருங்க இந்த வியூ வா உண்மையுமே செம்மையாக. ஓகே ஒரு மாதிரி மலையில் டொப்புக்கு வந்துட்டோம். வந்தோடனே இடத்தை பிடிச்சி உட்காந்துருக்கான் ஃபோட்டோ எடுக்கிறது. அப்படியே தள்ளி விடணும் நம்ம. அந்த இருக்கடா இங்கே கடைசி வியூ பாயிண்ட். இதில் பார்த்தீங்கன்னா இதில் மலை ஒன்று ஒரு மாதிரி மேலே வரி அப்படியே கீழே இறங்கி வந்துட்டோம். எவ்வளோ உசரமாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. அப்போ யாரும் வந்தால் இந்த இடத்துலேயே வியூ இதே வியூ தான் அங்கேயும் இருக்க போகுது. இதுலேயே நீங்கள் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு போயிருங்க. நம்மள மாதிரி அவசரப்பட்டு அந்த வியூ கேறிடாங்க. ஓகே அப்படியே மேலே வந்து மலையிலேருந்து கீழே இறங்கி இதுக்கிட்ட வந்து சும்மா பைக் அதில் விட்டு ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு. ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்ளிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ட்ராவலிங் டீட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்க சொன்னால் நாங்கள் போகிற வீடியோலாம் உடனே கொடுக்குறோம். ஓகே பை காய்ஸ்.